நான் பார்க்கப் போகிறேன் என்று கதறுகிறார் சௌமியா ஸ்ரீ. மூளை பாதிக்கப்பட்டு விட்டது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சுமையாகி போனார்கள். ஹரிபிரசாத் இவர்கள் படுகின்ற வேதனைக்கு யார் காரணம்? நடந்து ஓடியாடி விளையாட வேண்டியவன் நாலுகால் விலங்காகி போனான். யார் காரணம்? உட்கார்ந்தபடி நகர்கிறார் அந்த பெரியவர். என்ன குற்றம் செய்தார்கள் இவர்கள்? தண்ணீரில் புள்ளி 1.8 பாகம்தான் 10 லட்சம் பாகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு 22.4 பாகம் காணப்படுகிறது. இந்த குழந்தையும் தலை பெரிதாகி கணத்து தொங்குகிறது. வேண்டாம், எங்களை படம் எடுக்காதீர்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். எங்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த வீடு கூட வானத்தில் ஏறி நஞ்சு தெளிக்கின்ற பகுதியில் தான் இருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் பாதிப்புக்கு ஆளாகி போனார்கள். பெற்றோர்களுக்கு வாழ்நாளெல்லாம் சோகம். இந்த வீடு கூட நஞ்சு தெளிக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறது. இதோ பாருங்கள் இந்த காலை. இதோ இந்த பையனுக்கு முதுகில் பாதிப்பு. இந்த அம்மையாருக்கு நிரந்தர படுக்கை. அஷ்ரஃப் இப்பொழுது இல்லை, இயற்கை எழுதிவிட்டான். பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியாளர்களும் எதற்காக வருகிறீர்கள்? எங்களை எத்தனை தடவை படம் எடுத்து போனீர்கள்? எத்தனை அறிக்கைகள் கொடுத்தாய்விட்டது? நாங்கள் என்ன சுகத்தை கண்டோம்? எங்கள் குழந்தைகளுக்கு என்ன உதவி கிடைத்தது? அரசாங்கம் எதற்காக இருக்கிறது? பூச்சிக்கொல்லிதான் இவ்வளவுக்கும் அடிப்படை என்று தெரிந்துவிட்டது. ஆனால் யாரும் உதவிக்கு வரவில்லை. திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி பெட்டிக்காரர்களும் வருகிறீர்கள், எதற்காக? என் குழந்தைகளை காலமெல்லாம் வைத்து காப்பதற்காக நான் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. மற்ற பிள்ளைகளை பாருங்கள். இதற்காக என் குழந்தைகள் என்ன குற்றம் செய்தன என்று அந்த தாய் கேட்கிறாள். இந்த கேள்விக்கு விட இதுவரை கிடைக்கவில்லை. எங்களுக்காக யாரும் இல்லாது போனார்களே. மீண்டும் வராதீர்கள். எதற்கு எங்களை படம் பிடித்து போகிறீர்கள்? எண்டோசல்பான் பட்ட இடத்திலெல்லாம் அரிப்பு ஏற்படுகிறது.
சொரிந்தால் அது சொரியாகப் போகிறது, நிரந்தர சொரியாகிப் போகிறது. எண்டோசல்பான் இயற்கையில் தெளிக்கப்பட்டு விட்டால் அது சாதாரணமாக மறைவதில்லை. பார்வை குறைகிறது, கை வலி எடுக்கிறது. 8 மாதமாக நான் வேலைக்கு போக முடியவில்லை. உடல் முழுதும் அனலாக தவிக்கிறது. பிளான்டேஷன் கார்பரேஷன் சட்டங்கள் விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிப்பதில்லை. இரவு 1 மணிக்கு உறக்கம் பிடிப்பதில்லை. நீர்நிலைகள் பற்றியெல்லாம் கம்பெனிக்காரர்கள் கவலைப்படுவதில்லை. எங்கெல்லாம் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் எச்சரிக்கை கொடி பறக்க விடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை. எவ்வளவு தண்ணீருக்கு எவ்வளவு கலக்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறை இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. மிக அதிகமாக நஞ்சுகளை தண்ணீரில் கலக்கிறார்கள். கொஞ்சம் தண்ணீரில் அதிகமாக நஞ்சை கலந்து அடிக்க வேண்டிய தவணைகளை குறைத்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் நகரத்திலிருந்து 2 பேர் வருகிறார்கள். வேறு மாவட்டத்திலிருந்து வருவதாக சொல்லுகிறார்கள். எண்டோசல்பானால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வருவதாக சொல்லுகிறார்கள். ஊர் மக்கள் எதிர்க்கிறார்கள். எங்களை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்கிறார்கள். எப்படி படுத்த படுக்கையாகி போனார்கள் குழந்தைகள், அவைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை மற்றவர்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். வேண்டியதில்லை, திரும்பி போங்கள். மீண்டும் இங்கு திரும்பினால் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், கைகாலை வெட்டுவோம் என்று எச்சரிக்கிறார்கள். மக்களுடைய எதிர்ப்பு குரலை தாங்க முடியாமல் வந்தவர்கள் திரும்பி போகிறார்கள். நீ தேடி வருகின்ற சுப்பையா செத்துப்போய் பல நாள் ஆகிவிட்டது. செத்துப்போனவனுக்கு மருந்து வந்து என்ன செல்லப் போகிறது? இந்த வளாகத்துக்குள் உன்னை நுழைய விட மாட்டோம் என்று எச்சரிக்கிறார்கள். எங்களை விட்டு தொலையுங்கள். இதுவே உன்னுடைய கடைசி பார்வையாக இருக்கட்டும். மீண்டும் வராதே.
இதோ இந்த கால்வாய் கூட காசர்கோடு மாவட்டத்தின் எல்லையில் ஓடுகிறது. இங்கும் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கால் முழுதும் புண். பிரபாவதி ஆசிரியை 194 மாணவர்களில் ஏராளம் பேர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். இதோ இந்த குழந்தைக்கு கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எப்பொழுதும் தூக்க மயக்கத்திலேயே இருக்கிறார். பேச்சு வரவில்லை. காய்ச்சல், தலைவலி, வாயெல்லாம் புண். குமரன் ஆசிரியர் அவனுடைய வாழ்நாளின் கடைசி அத்தியாயத்தில் டிவியா ரேடியோ முப்பத்தி 33 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருந்தேன். பாக்கு போடும் பழக்கம் கூட எனக்கு கிடையாது. நான் ஒரு லட்சியவாதி. ஆனால் எனக்கு இந்த கேடு வந்து நேர்ந்தது. என்னுடைய தோட்டத்தில் 3 ஆண்டுகள் நான் எண்டோசர்வான் தெளித்தது உண்டு. கிருஷி பவனிலிருந்து, வேளாண் துறையிலிருந்து அவற்றை வாங்கினேன். எல்லா பூச்சிகளையும் தெளித்து பார்த்து விட்டேன். தெளித்தாலும் ஒன்றுதான், தெளிக்கவில்லை என்றாலும் ஒன்றுதான். அதனால் எந்த பலனும் ஏற்படுவதில்லை. இன்றைய நிலைமைக்கு எண்டோசல்பான் தான் காரணம். உள்ளுறுப்புகள் எல்லாம் அழியத் தொடங்கிவிட்டன. சிறுநீரகம் வேலை செய்ய மறுத்துவிட்டது. என்னுடைய சிறுநீர் இரத்தமாகவே போகிறது. அடுத்தது நுரையீரல் பாதிப்புக்கு போகிறது. இப்படி பேட்டி கொடுத்த குமரன் ஆசிரியர் இப்பொழுது இல்லை. காலமாகி போனார். அரசு துறையிலிருந்து ஆய்வறிக்கை எடுப்பதற்காக அதிகாரி வருகிறார். சொறியோடு இருக்கின்ற 2 பேர். அவருக்கு நேர்காணல் கொடுக்கிறார்கள். 3வது ஆள் வருகிறான். என்னுடைய காலை போர்தான் எல்லோருடைய காலம் இருக்கிறது ஊரில் என்று சொல்லுகிறார். எங்கிருந்து வருகிறாய்? இந்த கிராமத்தில் இருந்துதான். ஸ்வர்க்கம். முதல் ரவுண்ட் விவாதம் முடிந்துவிட்டது. 2வது ரவுண்டு முடிந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் விவாதம் முடிந்துவிட்டது என்று சொல்வான். டாடா சுமோவில் அவர்கள் வந்தார். ஆளுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். ரத்தம், மண், தண்ணீர் எல்லாம் சோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது.
எண்டோசல்பானினால்தான் இந்த கேடுகள் எல்லாம் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. பதினாறு வயது, 46 வயது, 40 வயது, 21 வயது, 50 வயது, 36 வயது, எல்லா வயதினருடையும் இரத்தத்திலே எண்டோசல்பான் இருப்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. டவுன் டு எர்த் பத்திரிகையில் இது அச்சாகி வெளியேறிவிட்டது. பத்து லட்சத்தில் 196.47% பாகம் எண்டோசல்பான் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இரத்தத்தில் 0.18% பாகம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பூச்சிக்கொல்லி தயாரிப்பு சங்கத்துக்கு ஒரு தலைவர், அரசு அனுப்பிய ஆலோசனை குழு பொறியாளர் அச்சுதன் தலைமையில் கூடியது. வந்திருந்தவர்களில் பெரும்பாலோர் பூச்சிக்கொல்லி கம்பெனிகளால் கவரப்பட்டவர்கள். மாவட்ட சுற்றுச்சூழல் குழு பூச்சிக்கொல்லி தெளிப்பில் ஈடுபட்ட பணியாளர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் பொய்யுரைத்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவருக்கு பாதிப்பு இருந்தது. குழுவினுடைய தலைவர் அச்சுதன் கிணறுகளை மூடி வைத்தாயா என்று கேட்கிறார். பதில் இல்லை.